அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 4 தலைப்பு புது சிருஷ்டி முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது. பக்கம் 237 முதல் 240 வரை. அநேக உபத்திரவங்களின் மூலமாக நீங்கள் ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பீர்கள் என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். புது சிருஷ்டியாக தெரிந்து கொள்ளப்பட அழைக்கப்பட்டவர்கள் நற்குணசாலிகள் ஆவதற்கு தேவையான முயற்சியையும் மேற்கொள்ளுதலையும் தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிறார். இயற்கையிலும் இதற்கு நல்ல உதாரணம் உண்டு. பூச்சிகளை சேகரிக்கும் ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டது. அவன் ஒரு ராஜ வீட்டில் பூச்சிகளை சேகரிக்க விரும்பினான். அதிர்ஷ்டவசமாக அவனுக்கு கூட்டோடு உள்ள பூச்சி ஒன்று கிடைத்தது. அதை அவன் தனது புத்தக அறையில் குளிர்காலம் முழுவதும் தொங்க விட்டிருந்தான். வசந்த காலத்தில் விட்டில் பூச்சி வெளியே வர முயற்சிப்பதை கண்டான். துவாரம் மிக சிறியதாக இருந்தது. அந்த வலை கடினமாக இருந்ததால் விட்டில் பூச்சி மிகவும் கஷ்டப்படுவது போல் காணப்பட்டது. ஆகவே அவன் தனது கத்தரிக்கோலை கொண்டு அந்த துவாரத்தை விசாலமாக்கினான். நல்லதுதான், பெரிதாக இருந்த விட்டில் பூச்சி வெளியே வந்தது. ஆனால் அது ஒருபோதும் பறக்கவில்லை. பின்னர் அவனிடம் ஒருவர் இப்படி கூறினார், விட்டில் பூச்சி தன்னுடைய உடலிலிருந்து திரவத்தை தன்னுடைய பெரிய இறக்கைக்கு கட்டாயமான முறையில் செலுத்துவதற்கு கஷ்டப்பட வேண்டியது அவசியம் என்றார். அதை கஷ்டப்படுவதிலிருந்து காப்பாற்றியது தவறான முறையில் காட்டப்பட்ட அன்பு கிரியையாகும். இதில் உள்ள கருத்து நன்கு புரிகிறது. இன்மைக்குரிய குணாதிசயத்திற்காக மனிதன் பிரயத்தனங்கள் எடுக்கிறான். பிரயத்தனங்கள் இல்லாமல் அவனால் இதை பெற முடியாது. இதே போல ஆவிக்குரிய வளர்ச்சியும் முயற்சிக்கப்பட வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முற்றுமாக தெரிந்து கொள்ளப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட உடனே இலவசமான கிருபை பெரிய அளவில் செயல்படுத்தப்படும் என்ற உபதேசத்தை வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தொகுதி 1 அத்தியாயம் 1 1000 வருட அரசாட்சியின் போது ஆபிரகாமின் சந்ததியாகிய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பரிபூரண குணத்தையும் திரும்ப பெறுதலையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ளும்படி அவர்களை ஆசீர்வதிப்பார்கள். களங்கமற்றது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். யூதா 24. களங்கமற்ற அவருடைய மகிமையான பிரசன்னத்தில் முழு ஆத்துமா எனக்குள்ளாக பரவசமடைகிறது. என்னுடைய முழு இருதயமும் பரலோகத்தை எட்டியது அந்த வார்த்தையின் அதிசயத்தினால். சமர்ப்பிக்க முடியுமா என்னை களங்கமில்லாமல்? ஆண்டவரே, என்னுடைய சந்தேகத்தை மன்னியும், நான் கதறினேன். நீர் ஒருமுறை சந்தேகப்பட்ட அன்பருக்கு காட்டினீர் கரங்களையும் கால்களையும் கிழிக்கப்பட்ட விலாவையும். போ, எனக்காக ஒரு ஏணியை உண்டாக்குங்கள். வெளிச்சமாக தங்கமயமான வட்டத்தின் மேல் வட்டமாக இந்த எண்ணம் திசை காட்டும் என்ற என் நம்பிக்கை விசுவாசத்தின் உன்னதமான அனுகூலமான இடத்தை அடைகிறது. இப்படியாக ஜெபிக்கிறேன், இதோ என்னுடைய ஏணியே பூரணமான நாளுக்குள்ளாக வந்து ஒரு சின்ன கதையாக வளர்ந்து வழியில் ஒருவரால் விட்டு செல்லப்பட்டது. ஒருமுறை ஒரு ராணி இப்படியாக கதை சென்றது. புதியதாக ஒன்றை தேடிய போது பார்த்தால் ஒரு ஆலையில் அங்கு வினோதமான அவளுடைய பார்வையில் பட்டது கந்தைதான், வேறொன்றுமில்லை. கந்தைகள் அதே சாக்கடையில் இருந்தவைகள். கந்தைகள் ஒவ்வொரு உருவத்திலும் தோற்றத்திலும் நன்கு பராமரிக்கப்படாத பிள்ளைகள் பொறுக்குகின்ற கந்தைகள்தான். தோற்றமளித்தது முடியிலிருந்து பாதங்கள் வரை. இதன் பிறகு என்ன என்பது அவளுடைய ஆவலான கேள்வி. நீ என்ன செய்ய முடியும் இவ்வளவு மோசமானதை வைத்து? பூரணமான தூய்மையாக உருவாக்குவதுதான் சொன்னார் எஜமானன் ஒரு புன்முறுவலுடன். தூய்மையானதாகவா?
கேட்டாள் ராணி பாதி சந்தேகத்துடன். ஆனால் இந்த சிவப்பான கருஞ்சிவப்பான சாயங்கள் நிச்சயமாகவே தூய்மையாக்க முடியாதே, இவைகள் உங்கள் கண்களுக்கு நன்கு தோற்றமளிக்கிற அளவுக்கு. ஆம், அவள் சொன்னாள், இவைகள் நிறங்களாக இருந்தாலும் அவைகளை அகற்றுவது கடினமாக இருந்த போதிலும் திறமை உண்டு அவைகளை செய்வதற்கு. பனிப்பொழிவு கீழே விழுபவைகளைப் போல என்னுடைய இருதயத்திலிருந்து வரும் மிக எளிமையான வார்த்தைகள் பதை பதைக்கின்றது உள்ளேயும் வெளியேயும். கருஞ்சிவப்பு, இரத்தாம்பர சிவப்பு, வெண்மையான பனிப்பொழிவு போல இந்த மனிதனால் முடியுமா, தேவனால் முடியாதா? அதன் பின்னர் ஒரு நாளன்று இப்படியாக இஷ்டம் போல் கதை சென்றது. ராணிக்கு வந்தது ஒரு பரிசு ஆலை எஜமானிடத்திலிருந்து. மிகவும் மென்மையான மடிப்புக்கு மேல் மடிப்பு கிடைத்தன. தாள்கள் மிகவும் தூய்மையாக வெண்மையாக ஒவ்வொரு தாளிலும் துலக்கியது எழுத்துக்கள். அவளுடைய பெயர் பொன்னிற வெளிச்சத்தில். விலையேறப்பெற்ற பாடம் எழுதினார் எஜமானன். என்னுடைய ஆலை எனக்கு தந்திருக்கிறது. எப்படி நம்முடைய கிறிஸ்துவினால் சேர்க்க முடியும் மோசமான இருதயங்களை நிலத்திலிருந்தோ சமுத்திரத்திலிருந்தோ? இதோ ஒரு பரலோக வடிகட்டி இரத்தாம்பர சிகப்பிலிருந்து பனிவெண்மையை கொண்டு வருகிறது. ஒவ்வொன்றிலும் அவருடைய பெயரை முத்திரையிட்டு ராஜாவின் அரண்மனைக்கு. ஓ, எவ்வளவு அற்புதமான தரிசனங்கள் என்னை மேற்கொண்டன! பரலோகத்தின் வாசல்கள் விரிவாய் திறந்தது போன்று இருந்தன. நானும் கூட தெளிவாக கலங்கமில்லாதபடி நின்றேன். என கண்பான என் மீட்பரின் பக்கத்தில் கலங்கமற்ற அவருடைய மகிமையான பிரசன்னத்தில், கலங்கமற்ற அந்த பிரகாசமான வெளிச்சத்தில் கிறிஸ்துவின் அன்பு கம்பீரமானது, மென்மையானது என்னுடைய இரத்தாம்பர சிவப்பை பனிவெண்மையாக்கிற்று. ஆமேன். இத்துடன் அத்தியாயம் 4 முடிவுற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் 5வது அத்தியாயத்தினை பக்கம் 241 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.